பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் அன்ப குழந்தையே இன்னும் சற்று நேரமே உன் நீண்ட கால துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதே என் வாக்கு என்றும் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை எடுத்துச் செல் எனது கஜானா வாயிற்கதவுகள் உனக்காக எப்போதும் திறந்திருக்கும் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் சேர வேண்டிய நேரத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் கவலைப்படாதே என் செல்வமே உன் கஷ்ட காலங்கள் முடிந்துவிட்டது நீயும் மற்றவர்களைப் போல் தலை நிமிர்ந்து வாழும் காலத்திற்குள் நுழைந்து விட்டாய் உன்னிடம் நான் சொல்வது ஒன்றுதான் எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனது இதற்கு முன்னர் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்து பார் இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்க தொடங்கிவிட்டாய் இனிமேல் நீ சாதிக்க போவது வெற்றி கொண்ட நேர்முகம்தான் தடைகளை தகர்த்து உன் முயற்சியால் உன் வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய போகிறது எதற்கும் வருந்தாதே விபரீத ராஜயோகம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு உன் கர்ம பலன்கள் விலகப் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று உயரப்போகிறாய் உன்னை இன்று வழிநடத்தி செல்லும் ஆசான் நான் எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறக்காதே நான் இருக்கிறேன் கலங்காதே உனது கண்களின் முன்னிலையில் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது கடன் தொல்லைகள் விலகும் வரவேண்டியது வந்து சேரும் எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் எனது பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது இனி கொடிகட்டி பறக்கப் போகிறாய் உனது கோரிக்கைகளை எனது செவிகளின் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் உன்னை நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கிறேன் காயங்கள் இல்லாமலும் வலிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியாது பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை வேண்டும் அகங்காரம் அகந்தை இவைகளை தவிர்க்க வேண்டும் யாராவது உன்னிடம் உதவி கேட்டால் நானே கஷ்டப்படுகிறேன் என்னிடம் இல்லை எப்படி தருவேன் எதற்காக தர வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் என்று பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடு நான் நலமாக இருக்கிறேன் முடிந்ததை செய்கிறேன் முயற்சிக்கிறேன் தருகிறேன் என்று சொல்ல பழகிக்கொள் உனக்குள் ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை
நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? என்னை நினைத்தாலே உன் கண் முன்னர் தோன்றுவேன். நீ அழைக்கும் போது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா? உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கின்றது. ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டிருக்கிறது. புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும். நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும். உன் மனதில் மேல் திரையாய் உன்னை மந்தமாக்கும் வெளிமுகமுடியை எடு. உன் எண்ணங்கள் தெளிவாகும், சிந்தனைகள் வலுப்படும், மனம் அமைதியடையும். சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படி எந்த குறையும் இல்லாமல் முடித்து கொண்டிருக்கிறேன். உன் யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்ட ஒருவன் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் நிறுத்தி செயல்படு. அப்போது உன் காரியங்கள் எல்லாம் எவ்வித தடையும் இன்றி நிறைவேறுவதை அனுபவத்தில் உணர்வாய். நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. உன் மீது நம்பிக்கை வைத்து கம்பீரமாக உன் குறிக்கோள்களை நோக்கி பயணப்படு. நீ அதை அடைய உனக்கு நிச்சயம் நான் துணை இருப்பேன். இது உன் சாயப்பாவின் வாக்கு. நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன். நான் இருக்கும்போது கடுகளவும் கலங்காதே. உன்னை எவரிடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். கவலை கொள்ளாதே. இந்நிலை கூடிய விரைவில் மாறும். கலங்காதே. அப்பா நான் இருக்கிறேன். நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் எல்லா சூழ்நிலையிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.